ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க செஞ்சுருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம். நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கடையில் போயிட்டு உயிரோட மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாருங்கள், நிறையா மீன் வச்சுருக்குறாங்க. எடை போடுறதுக்குள்ளேயே மீன் எகிரி குதிக்குதுங்க வெளியிலேயே. இப்போ அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த மீனை வந்து கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இது உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டேன். பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துட்டேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனையும் ரெண்டு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அதை சேர்த்துட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி காரம் இதெல்லாம் பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ குழம்பு கொதித்த உடனேயுமே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் மீன் துண்டு வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீன் துண்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுட்டா போதுங்க, மீன் நல்லா வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மீன் வந்து உடஞ்சிரும், அதனால் நான் ஸ்லோவாக வச்சுருக்கிறேன். பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம். இப்போ நம்ம தம்பியும் பாப்பாவும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. சுட சுட சாப்பாடு, மீன் துண்டோட குழம்பு வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, சூடான மீன் குழம்பு ரெடி. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் மீன் குழம்பு செய்வோம். நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.